ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாஸ் நாலேஜ். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். நான் தான் சத்யா சிவகுமார். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் இந்த டிஸ்பிளேல இருக்கிற அழகான நெக்லஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெக்லஸ் பண்ணுறதுக்காக நான் பிங்க் அண்ட் எல்லோ கலரில் வந்துட்டு சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு நான் எக்ஸாம் பேடை வச்சுட்டு பஞ்ச் ரெடி பண்ணிக்கிறேன். பஞ்ச் ரெடி பண்ணி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பீட்ஸில் வந்து ரேப் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்துட்டு நான் பஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 16 கவுண்ட் வந்து நம்ம சுற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 16 கவுண்ட் வந்து நம்ம சுற்றிட்டு இந்த மாதிரி கம் இருக்குல்ல, கம் அப்ளை பண்ணி கட் பண்ணிட்டோம்னா ஒர்க் வந்து இது முடிஞ்சது, பஞ்ச் ரெடி. நான் வந்து இந்த ஃபெவிக்ரில் க்ளூ தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு நான் பீட் வந்து 10 mm பீட் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வந்து 8 mm நிறைய சைஸில் கிடைக்கிது. 10 mm தான் வந்துட்டு நமக்கு ஒரு செயினுங்கும் போது ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் பெரியவங்களுக்கு. குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் 8 mm யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து இந்த மாதிரி கையிலலாம் பிச்சிடாதீங்க, ட்ரிம்மரோட தனியாக கட் பண்ணிக்கோங்க. எனக்கு அது தனியாக வந்தங்காட்டி நான் ஈஸியாக எடுத்துட்டே, இல்லைன்னா அது கடைசியில் நீங்கள் இடையில பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு அப்படி இழுக்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் இழுத்தா தப்பில்லை, கடைசியில் இழுத்திங்கன்னா மொத்தமாக ஸ்பாயில் ஆயிரும். நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி ரேப் பண்ணி முடிச்சு வச்சு, இந்த மாதிரி ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு க்ளூவை அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே ரோ சுற்றிட்டே இருந்தோன்னா ஃபுல்லாக வந்து அப்படியே ஒட்டிக்கும், சுற்றி வந்து நமக்கு கவர் ஆயிடும், பிரிஞ்சு வராது நூல், வந்துட்டு தள்ளி தள்ளி விலகி போகாது, நீட்டாக ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத பீட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஐ பின் எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பீட் கேப் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் பீட் கேப் எடுத்துக்கலாம். நான் வந்து இது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இது எடுத்திருக்கேன். ஒரு பீட்க்கு வந்து 2 பீட் கேப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து லோரியல் வேணும். ஓகே, இதை வந்துட்டு லோரியல் நான் ஈஸ்வர் ஷாப் வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு இது ஒரு பேக்கெட் வந்து 36 rupees நான் வந்து வாங்கியிருந்தேன். 2 பேக்கெட் வந்து எனக்கு யூஸ் ஆச்சு, தேவைப்பட்டுச்சு இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பீட் கேப்பை வந்துட்டு நம்ம கோர்த்துக்கலாம் இந்த ஐ பின்ல. ஓகே, அதை வந்துட்டு இந்த பீடை வந்து நம்ம மூடுற மாதிரி கொடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதையும் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம லோரியல் இருக்குல்ல, அதை வந்துட்டு கோர்க்க போகிறோம். லோரியல் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அது வந்துட்டு என்னென்னா ஒரு கொக்கி மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க பின்னு மாதிரி, அதை வந்துட்டு நம்ம உள்ளே வந்து கோர்க்க போகிறோம். கொக்கி மாதிரி இருக்கும், வளைஞ்சு ரவுண்டாக இருக்கும். அந்த இடத்த வந்துட்டு நம்ம ஃபுல்லாக அதில் கோர்க்க போகிறோம். உங்களுக்கு கேமராவில் அது தெளிவாக தெரியல. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கோர்த்துட்டு இதை வந்து அப்படியே மடிச்சு விட்டுறலாம். ஓகே, கீழே வந்து அது வந்து விழுகக்கூடாது, அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இதை மடிச்சு விட்டுலாம், அது இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான். இந்த மாதிரி வந்துட்டு நான் 21 பீட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். 11 வந்துட்டு பிங்க் கலர், எல்லோ வந்துட்டு 10 பீட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து அந்த மாதிரி கோல்டன் கலர் பிளாஸ்டிக் பீட் வந்து எடுத்திருக்கேன். எப்பயுமே வந்து ஆன்டிக் கலர் தான் எடுப்பேன். இன்றைக்கி வந்து நான் கோல்டன் கலர் பீட்ஸ் பிளாஸ்டிக் பீட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம கோர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து நூல் வந்துட்டு நூல் இல்லை, இந்த இந்த இருக்கலை கியர் வயரு, இது வந்து நம்ம ரெண்டாக மடித்து எடுத்திருக்கேன். ஓகேவே, நமக்கு வந்து 2 வயர் தேவைப்படும், ரெண்டாக மடித்து ரெண்டையுமே ஒன்றா வச்சு இப்போ நான் வந்து பீட்ஸ் கோர்த்துட்ருக்கேன். ஓகே, 2 கார்னரையும் ஒன்றா வச்சு இப்போ நான் கோர்த்துட்ருக்கேன் பீட்ஸு. ஒரு 15 பீட்ஸ் வந்து நான் கோர்த்துருக்கேன். ஆனால் 15 ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு 8 பீடு, ஒரு 5 பீடு, அதோட 8 பீடு போதும், கரெக்டாக இருக்கும். ஒரு 8 பீட், 10 பீடோடு நிறுத்திக்கோங்க. 15 பீட் வேண்டாம், ரொம்ப கீழே இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி பிங்க் கலர் எடுத்து அந்த மேல் பக்கம் இருக்குல்ல, மேலே நம்ம லோரியல் கோர்க்காத ஒரு பக்கம் இருக்குல்ல, அங்கே வந்து கோர்த்துக்கலாம். சரி, அது வந்து ரெண்டாக பிரிச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு அந்த ஒன்றா கொடுத்துருந்தோம்ல, ரெண்டு நரம்பையும் ஒன்றா வச்சு கொடுத்துருந்தோம். இப்போ ரெண்டே தனித்தனியாக பிரித்தாச்சு. இந்த நரம்பை ரெண்டாக பிரித்ததில் ஒன்று வந்துட்டு இந்த லோரியல் பீட்ஸ் வந்து கோர்க்காத இடத்துலையும், இன்னொன்று வந்து லோரியல் பீட்ஸ்க்கு மேலே ஒரு இருக்குல்ல, ரெண்டு பக்கம் கோர்த்துக்கிறோம்.
லோரியல் இல்லாத பக்கம் இந்த பெரிய பம்ப்கின் பீடை கோர்த்தாச்சு ஓகேவா. இப்போ லோரியல் இருக்கிற பக்கம் லோரியலைவே தான் கோர்க்க போகிறோம் ஓகேவா. ஒரு 12 லோரியல் வந்துட்டு நம்ம கோர்த்துக்கலாம். புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒயிட் கலர் பீட்ஸ் கோர்த்துருக்கிற இடத்துல அதே ஒயிட் கலர் பீட்ஸ் தான் வந்து நம்ம திருப்பி 12 தனியாக கோர்க்க போகிறோம். அது வந்து நல்லா அடர்த்தியாக தெரியணுங்கிறதுக்காக மட்டும்தான். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம கோர்த்துட்டு போகலாம். நான் வந்து இப்போ எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக வந்து கோர்த்துக்கலாம். ஏதோ இப்போ லோரியல் இல்லாத இடத்துல வந்துட்டு கோர்த்துட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா அந்த லோரியல் இருக்கிற இடத்துல வந்து நம்ம கோர்த்துக்கணும் புரிஞ்சா. இந்த மாதிரி அடுத்து வந்துட்டு இந்த லோரியல் இருக்கிற இடத்துல லோரியல் கோர்க்கணும், இல்லாத இடத்துல இல்லாத கோர்க்கணும். இது இந்த இடத்துல பாருங்கள், நான் ஒரு சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இந்த பீட்ஸ் இருக்குல்ல, இந்த பிளாஸ்டிக் பீட் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல வந்து கோர்த்துருப்பேன். அது அசிங்கமாக தெரிஞ்சது, அதனால் அப்படி கொடுத்துருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லூஸாக இருக்க மாதிரி தெரியும். எதுக்கு நான் லூஸ் கொடுத்துருக்கேன்னா, நான் வேணும்னே தான் கொடுத்துருக்கேன். இது இந்த மாதிரி வந்துட்டு போடும்போது அந்த லோரியில் இருக்க பக்கம் நல்லா அகலமாக விரிஞ்ச மாதிரி வரணும், வெளியே வரணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் லூஸ் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் லூஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு லூஸ் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு கியர் லாக் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து இந்த மாதிரி நெயில் கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி பேக் ரோப் போட்டு அடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சுது. அந்த பீட்ஸ் கோர்த்தது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி கோர்த்துக்கோங்க வேணும்னா. நான் வந்து அது கொஞ்சம் அசிங்கமாக இருந்தேங்கிறது இப்படி மாற்றி கோர்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸில் வந்துட்டு கலர் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது லைட்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட், அதெல்லாம் வந்து ரீசன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபார்கெட் டு சப்ஸ்கிரைப். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.